ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? ஆளுநரின் செயல்பாடுகள் தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக உள்ளதாக குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். வகுப்புவாதத்தை தூண்டி மாநில அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார் எனவும் குற்றச்சாட்டு. ஆர் என் ரவி ஆளுநர் பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். 19 பக்க கடிதத்தில் ஆளுநரின் பாரபட்சமான செயல்பாட்டை பட்டியலிட்டு விளக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர அனுமதி அளிப்பதில் தேவையற்ற காலதாமதம் செய்வதாக முதலமைச்சர் புகார். சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் அளிப்பதிலும் ஆளுநர் காலதாமதம் செய்வதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கிடுகிடுவென உயர்ந்த காய்கறி விலை. சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ தக்காளி 110 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் கவலை. தக்காளியை தொடர்ந்து சின்ன வெங்காயம் விலையும் அதிகரிப்பு. கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் அதிருப்தி. உத்தரப்பிரதேசத்தில் தங்கத்தை போல தக்காளிக்கு பாதுகாப்பு. திருடிச் செல்வதை தடுக்க பவுன்சர் நியமனம். டெல்லி, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழை. தாழ்வான பகுதிகளில் நீர் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வட மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையால் 20 ரயில் சேவைகள் ரத்து. கனமழையால் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் மக்கள் தவிப்பு. குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ச்சி. உதகையில் சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சாரல் மழையுடன் குளிர்ந்த காலநிலை நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. மதுரை விருத்தாச்சலத்தில் தடை செய்யப்பட்ட எலிபேஸ்ட் விற்பனை புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் அம்பலம். வேலூரில் ஒரு பிரியாணி வாங்கினால் மற்றொரு பிரியாணி இலவசம் என அறிவித்த கடைக்கு சீல். மாநகராட்சியிடம் முறையான அனுமதி பெறாமல் கடை திறக்கப்பட்டதால் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. ₹15 லட்சம் ரூபாய் என்ற வாக்குறுதியில் 15 ரூபாயை கூட பாஜக அரசு வழங்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். பிரதமர் மோடி அதுபோன்று வாக்குறுதி அளிக்கவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில். மின்மாற்றி கொள்முதல் முறைகேடு புகாரை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம். அறப்போர் இயக்கம் அறிவிப்பு. சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்துக்குள் வந்தது ஜிஎஸ்டி. விசாரணையின் போது ஜிஎஸ்டி விவரங்களை அமலாக்கத்துறையிடம் தெரிவிப்பது கட்டாயம். தாமதமாக திறக்கப்பட்ட திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம். பருத்தி பஞ்சு மூட்டைகளுடன் தேசிய நெடுஞ்சாலையில் 1 கிலோமீட்டர் காத்திருந்த விவசாயிகள். மேகதாட்டுவில் அணை கட்ட கர்நாடகாவுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் உரிமை இல்லை. தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கருத்து. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 14,556 கனஅடியாக அதிகரிப்பு. ஒரே நாளில் நீர்மட்டம் 2 அடி உயர்ந்தது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலையோரத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள். வேலூர் மருத்துவக் கல்லூரி என மூட்டைகளில் எழுதப்பட்டுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. பெரிய படங்களில் நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. நடிகை கீர்த்தி சுரேஷ் வேதனை. Fresh and trendy, Odyssey, up to 50% தள்ளுபடி.
சென்னை சில்க்ஸ்.